எல்லாத்துக்குமே ஹாப்பி ஃபார்ம் சண்டே அண்ட் குருத்தோலை ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இதுக்காக அக்கா குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது எங்கேயாவது நடந்துச்சா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தினமும் வருஷம் நம்ம கொண்டாடுறோம், குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் இன்றைக்கி சர்ச்சுக்கு போய் சூப்பராக ஜாலியாக ஜீசஸை துடிச்சு பாடுனீங்களா? என்ன பாட்டு பாடினீங்க? ஓ, சின்ன பாடுவோமா? ஆமாம், அந்த பாட்டு பாடினீங்களா? ஆமாம், இதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாருமே ஓசன்னா பாடுவோம் அப்படின்னு சொல்லி பாடினாங்களாம். இது எங்கக்கா இருக்குது, பைபிளில் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இருக்குது. யோவான் 12 இருக்குது, 12:13 இருக்குது. நான் வாசிக்கட்டா? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தீங்களா, பைபிள்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏசப்பாவை வந்து துதிச்சு பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி குருத்தோலை எல்லாமே பிடிச்சிட்டு, அதே மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கும் நம்ம வருஷம் அந்த நாள் நினைவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி குருத்தோலைகளை கையில் ஏந்தி நம்ம ஏசப்பா வந்து துதிச்சு பாடுறோம். இந்த ஒரு நாள் மட்டும்தான் பாடுறதோடு நம்ம நிப்பாட்டாமல் தினமும் ஏசப்பாவை நம்ம என்ன பண்ணணும்னா துதிச்சு பாடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு சூப்பரான விஷயத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட் ரூபினிட்டா, பாய்.